Hello viewers, welcome to Food Mom Kitchen. Stay home, stay safe. நம்ம ரொம்ப சுத்தமாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதும் மாஸ்க் போடுறதும் ரொம்ப அவசியம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நம்ம கண்ணுக்கு தேவையான ஒரு கஷாயம் பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு வந்து நமக்கு கேட்டாக் சீக்கிரம் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வராது. கண்ணாடி போடக்கூடியவங்க கூட இந்த தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிலைமை நமக்கு மாறும். கண்ணோட ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கிடும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டே ரெண்டு தான். கொத்தமல்லி, நம்ம பச்சை கொத்தமல்லி தனியா சொல்லுவோம் பாருங்கள், அது ஒரு ரெண்டு ஸ்பூன். நட்சத்திரப்பூ இல்லை சோம்பு சொல்லுவாங்க, நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மூணு பூ எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம ஒரு 200 கிராம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது ரெண்டையும் போட்டு நல்லா சுண்ட கொதிக்க வைக்கணும். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதியாக சுண்டனோடனே நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் நம்ம ரெண்டு வேளை விடாமல் குடிச்சிட்டே வந்தோம்னா நாளடைவில் நம்முடைய கண் பார்வை நல்ல தெளிவடைஞ்சிடும். கண்ணாடி போட வேண்டிய நிலைமையும் மாறும், கண் நல்லா கிளியராகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஒரே நாள் ரெண்டே நாளில் சரியாயிடாது, ஒரு மண்டலமாவது நம்ம குடிக்கணும், அப்போ தான் நமக்கு சரியாகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த ஒரு டம்ளர் 200 கிராம் அந்த அளவு தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதித்த உடனே நம்ம ரெண்டே பொருள் தான், நட்சத்திர சோம்பும் இந்த தனியாவும் ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு இது பாதியாக சுண்டனோடனே நம்ம அதில் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். தண்ணி கொதி வர பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதில் நட்சத்திர சோம்பு போடுறேன், தனியாவும் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து இந்த தண்ணி நல்லா அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கி தண்ணி பாதியாக சுண்டணும். சுண்டனோடு தான் நம்ம வடிகட்டி வெள்ளம் சேர்த்து இல்லை வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ பழங்கள் கொண்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், தேன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய கண் பார்வையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கி நம் கண் பார்வை தெளிவடைங்க. இதை நான் சாப்பிட்டுட்டு வரேன். காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிடணும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு கொதிச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி கலர் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், அதனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிட்டு எல்லோவாக அப்படி வருது பாருங்கள், லைட் எல்லோவாக வந்துடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது ரெண்டு வேளைக்கு வச்சுக்கலாம். மார்னிங்கும் ஒரு தடவை குடிச்சிட்டு மீதியை வந்து நம்ம ஈவினிங் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ரெண்டு வேளை குடிக்கலாம். அதை நல்லா கொதிச்சிடுச்சு. நான் அதை வடிகட்டிட்டு நான் இப்போ ஒரு வேளை குடிக்க போகிறேன், ஈவினிங் ஒரு வேளை குடிப்பேன். இது மாதிரி நம்ம டெய்லி செஞ்சோம்னா நம்முடைய கண் பார்வை தெளிவடையும். பாருங்கள், இப்போ நான் ஒரு கப் அளவு இதுலேயே நம்ம ஈவினிங் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கலாம். காஃபி டீக்கு பதிலாக இது ஒரு மண்டலம் குடித்தோம்னா நம்ம கண் பார்வை நல்லா தெளிவடை. இப்போ நம்முடைய அந்த கஷாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தனியாவும் அந்த அன்னாசி பூ போட்டு கொதிக்க வச்ச கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ தேனோ விட்டுக்கலாம். நான் வெள்ளம் போட்டுக்கிறேன். வெள்ளம் போட்டுட்டு நம்ம அதை கலக்கி குடிக்க வேண்டியதுதான். இது வந்து கண் பார்வைக்கு மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியை போக்கும், தூக்கமின்மையையும் போக்கும். இது நம்ம தொடர்ந்து நம்ம 48 டேஸ் குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற கண் பார்வை குறைபாடையும் நீக்கும், தூக்கமின்மையை போக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும். பல விதத்துலேயும் இது நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாளோட நிறுத்திடக்கூடாது. குறைஞ்சது ஒரு மண்டலமாவது இது குடித்தாதான் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் டெய்லி குடிக்கிறேன், அதனால தான் இந்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் பண்ணுறேன். இது வந்து
உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிப்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ யூவர்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.